நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கும் வந்து பிரீமியம் வீடியோ நேயர்கள் சிலருடைய சந்தேகங்களுக்கு சில பதில்களை பார்த்துடலாம். குறிப்பாக ஒரு சில பேர் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள சில நல்ல பதில் கொடுக்கக்கூடிய சில கமெண்ட்களையும் சொல்லியிருக்கிறீங்க. அந்த அமைப்பில் வந்து சசிகுமார், ராசி சந்திப்பில் இருக்கும் கிரகத்தின் பார்வை எதிரே உள்ள இரண்டு ராசியை பார்க்குமா? ஆமாம், பார்க்கத்தான் செய்யும். இந்த அமைப்பில் வந்து பார்வையின் நுட்பங்கள், பார்வையின் சூட்சுமங்களை பற்றின வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஜோதிடமணம் தேவரகசியத்தில் வந்து இந்த விஷயத்தை பற்றி எழுதியிருக்கிறேன். அதாவது ராசி சந்தி, ஒரு 29 மகர கும்பம்னா எடுத்துக்கோ, மகரத்தில் 29 டிகிரியில் இருக்கின்ற ஒரு கிரகம், 29 டிகிரியில் இருக்கின்ற ஒரு கிரகம் நேரெதிரே கடகத்தை பார்க்க வேண்டும். ஆனால் அந்த அமைப்பில் வந்து 29 டிகிரி வந்துட்டாலே அது நேரெதிரே இருக்கின்ற சிம்மத்தை பார்க்கக்கூடிய, சிம்மத்திலையும் அதனுடைய பார்வை விழும் அப்படிங்கிறது தான் உண்மை யதார்த்தம். அதற்காகத்தான் நம்ம பாவக சக்கரம் அந்த டிகிரி நிலைகள்லாம் பார்க்குறோம். ஒரு ராசி என்பது 30 டிகிரி அளவிற்கு வியாபித்திருந்தாலும் அதன் உள்ளே இருக்கின்ற கிரகங்கள் நடுமத்தியிலோ அப்படி இப்படிலாம் இருக்கிறது இல்லை. இந்த ராசி மத்தியில் இருக்கின்ற கிரகம் இந்த அவஸ்தையெல்லாம் சொன்னேன் பாருங்க, மிருது யவ்வன வாலிப கிழவன் இந்த அவஸ்தைகள்லாம் சொன்னான் இல்லையா. அதாவது 25 டிகிரியில் இருக்கின்ற கிரகம், 10 டிகிரியில் இருக்கின்ற கிரகம், 20 டிகிரியில இருக்கிறோம். இதையெல்லாம் பொருத்தி பார்த்து தான் நீங்கள் நுணுக்கமான பலன்கள் எடுக்க வேண்டும். ராசி சந்தியில் ஒரு கிரகம் வந்துருச்சு, ரெண்டு ராசியும் பார்க்கமா, பார்த்துத்தான் தீரும். 29 இன்னொன்று, ராசி சந்தியில் இருக்கின்ற கிரகங்களே எல்லா வகையிலையும் கொஞ்சம் அறகுறையாக இருக்கும் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. அது முழுமையான பலன், ஏன்னா அது வந்து மிருத்யோ அவஸ்தைன்னு சொல்லப்படுகின்ற சில நிலைகளில் அந்த ஒற்றைப்படை ராசிகள், ரெட்டப்படாத ராசிகள்னு ஒரு இது போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு கிரக அவஸ்தைகளை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து 25 டிகிரிக்கு மேலே தாண்டி இருக்கும்போதே கிரகம் வந்து கொஞ்சம் அடுத்த ராசிக்கு தன்னை தயாராகி கொண்டிருக்கின்ற நிலையிலேயே தன்னுடைய சுய இயல்பை கொஞ்சம் மாற்றித்தான் தரும் அப்படின்னு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி பார்வைக்கும் அது பொருந்தும். ஆக ஒரு 29 டிகிரிலே வந்துருச்சு, 29 டிகிரியில் இருக்கும்போது அது மகரத்தில் இருக்கிறதா கும்பத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து கணிச்சு தான் சொல்லணும். ஆனாலும் ஒரு கிரகத்தின் பார்வை என்பது அதனுடைய முன்பின் அதனுடைய நேர் புள்ளிக்கு இந்த பக்கம் 5 டிகிரி, அந்த பக்கம் 5 டிகிரின்றது தான் கரெக்டான அமைப்பு. அதன் பிறகு இந்த பக்கம் 10 டிகிரி, அந்த பக்கம் 10 டிகிரி. ஆக ஒரு ஸ்ட்ரைட் நேர் புள்ளி, தனக்கு 7 பார்வையை தனக்கு நேர் எதிரே இருக்கின்ற 180 டிகிரியில் பொருத்தி அந்த 180 டிகிரியிலிருந்து இந்த பக்கம் 5 டிகிரி, அந்த பக்கம் 5 டிகிரின்றது தான் நீங்கள் முழுமையான ஆழமான அதிநுட்பமான பார்வை என்று நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை ராசி சந்திக்கும் நீங்கள் பொருந்தும். அப்போ ராசி சந்திக்கு பொருந்து வச்சுட்டு அந்த நேர் எதிரே இருக்கின்ற அந்த பாவகத்தில் இதெல்லாம் ஜோதிடத்தில் மகா நுணுக்கமான பலன் சொல்வதற்கு ஒரு திணற போது பார்க்க வேண்டிய ஒரு நுணுக்கமான டிகிரி அமைப்பு விளக்கங்கள். இது வரைக்கும் வேத காலத்திலேயே, அதாவது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஜோதிடத்தில் இத்தனை நுட்பங்கள் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற அந்த டிகிரி வயசான அமைப்புகள் அந்த அளவுக்கு நம்ம வந்து பொருத்தி பார்க்க வேண்டிய தேவையும் ஏற்படலை. ஆனால் இன்றைக்கு வந்துட்டோம், இன்றைக்கு கணினி மயமாக வந்துவிட்டோம் அப்படின்ற போது நம்ம ஆழமாகத்தான் சென்று பார்க்க வேண்டும். பார்வையின் நுட்பத்தை புரிஞ்சுக்கங்க. கிரகம் தான் இருக்கும் நேர் வீட்டின் 180 டிகிரியில் ஒரு மைய புள்ளியாக தன்னுடைய பார்வையை குவித்து அதன் 2-5 டிகிரிகள், ரெண்டு பக்கத்திலே 5-5 டிகிரியில் அந்த பார்வை முழு ஆழமாக இருக்கும். இன்னொரு 5-5, இன்னொன்று 10-10, அதாவது ஒரு கிரகம் 180 டிகிரியில் இருக்குது, அதுக்கு நேராக 360 டிகிரியில் அதனுடைய பார்வையின் மைய புள்ளியும், அதற்கு இந்த பக்கம் 10 டிகிரியும், அதற்கு இந்த பக்கம் 10 டிகிரியும், அதாவது 170 170 ஒன்றும், 180 190 இந்த ஒன்றும், இந்த 10-10 டிகிரியில் அதனுடைய பார்வை கொஞ்சம் முழுமையான ஒரு பார்வையாகவும், அடுத்த 5-5 டிகிரியில் அந்த பார்வையின் தீட்சணம், அந்த பார்வையின் வீரியம் குறைகின்ற ஒரு அமைப்பில் இருக்கும். ஆகவே நீங்கள் கேட்கின்ற கேள்வி கரெக்டு தான். ஆயினும் இன்னும் ஒன்றையும் சொல்லணும், ராசி சந்தியில் இருக்கின்ற கிரகத்துக்கு ஒரு பலன் குறைவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன இருந்தாலும் ராசியின் மத்தியில் இருக்கின்ற கிரகம் முழு பலமாக பார்வை ஸ்தான பலம் அனைத்திலும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ராசி சந்திப்பில் இருக்கின்ற கிரகத்தின் பார்வை இப்படி நீங்கள் கேட்கறதை விட ஒரு கிரகம் தன்னுடைய இருப்பு புள்ளியின் 180 டிகிரியில் இருக்கின்ற
நடுமத்தி புள்ளியின் இந்த பக்கம் 5 டிகிரி, அந்த பக்கம் 5 டிகிரி, மொத்தம் 10 டிகிரியான ஆழமான பார்வை. அடுத்த இந்த பக்கம் 5 டிகிரி, அந்த பக்கம் 5 டிகிரியான அடுத்த 20 டிகிரி அடங்கிய பார்வை. அடுத்த கொஞ்சம் மத்தியமமான பார்வை ரெண்டாவது வேணும். அதனை அடுத்து இந்த பக்கம் 15 டிகிரி, அந்த பக்கம் 15 டிகிரி. ஏன்னா ஒரு கிரகம் வந்து 30 டிகிரிக்குள்ளதான் அதனுடைய பார்வை வீச்சு இருக்கும்னு சொல்லப்படுகிறது. ஆயினும் இந்த சந்திராதியோகம் ஒளித்திறன் கூட ஒரு கிரகம் கடகத்தில், அதுக்காக தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பாருங்க, கடகத்தில் உச்ச நிலையில் பங்கமின்றி இருக்கின்ற குரு கும்பத்தையும் பார்ப்பார். அது வந்து சந்திர அதியோகம் மாதிரி. அது இதெல்லாம் இன்னும் இனிமே ஜோதிடத்தில் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே முன்னேறி ஆய்வு செய்து நான் சில ஜாதகங்கள் அந்த அமைப்புகளை பார்த்திருக்கிறேன். அதனால் அதை நான் சொன்னேன், கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார், கடகத்தில் நடுமத்தி புள்ளியில் உச்சமாக இருக்கிறார்னு வச்சுக்கலாம். அதாவது பூச நட்சத்திரத்தில் நடுமத்தி புள்ளியில் வலுவாக இருக்கின்ற அமைப்பு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து எதிரே இருக்கின்ற மகரத்தை முழுமையாக பார்ப்பார். அப்படின்னாலும் இந்த பக்கம் தனுசிலும் அந்த பக்கம் கும்பத்திலும் அவருடைய பார்வை சிதறல்கள் முழு ஒளித்திறனோடு இருக்கும் நிலையில் விழும். அது 12 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அமையக்கூடிய அமைப்பு. இதைத்தான் சந்திர அதியோகம் சொல்லுகிறது. சந்திர அதியோகம் பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் வந்து சந்திரனுடைய பார்வை 6, 7, 8 விழுகும் அப்படின்னு சொல்றதற்கான காரணம் அதுதான். அதிக ஒளியோடு ரொம்ப பவர்ஃபுல்லாக டார்ச் அடிக்கும் போது கொஞ்சம் கூடுதலாக இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கும் கொஞ்சம் ஒளி பொசியும் அப்படின்னு சொல்லுகின்ற அமைப்புகள் இது. ஆகவே பார்வையில் நீங்கள் கேட்கின்ற அமைப்பு இதுதான். நான் பார்வையை பற்றியே எழுதுகிற கட்டுரைகளில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். ஆக அந்த பார்வையின் மத்தி புள்ளியை கணக்கெடுத்து கொண்டு அந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, அந்த பார்க்கும் கிரகத்தின் ஒளித்திறன் எவ்வாறு இருக்கின்றது என்பதை வைத்து தான் நீங்கள் பார்வையின் கணக்கை பார்க்கணும். பார்க்கும் கிரகம் எந்த அளவிற்கு ஒளித்திறனோடு இருக்கிறது, அது ஆட்சியாக இருக்கிறதா உச்சமாக இருக்கிறதா அவரோகணமா ஆரோகணமா, அந்த அமைப்புகளை பார்த்து தான் அதற்கு கிடைத்த பார்வை பலன் என்ன, சூரியன் எந்த அதற்கு பார்வை தருகின்ற சூரியனின் ஒளியைத்தான் அவைகள் பிரதிபலிக்கின்றன. அப்போ சூரியனுடைய இயல்பு எந்த லெவலில் இருக்குது, சூரியனுடைய எந்த பகுதியில் எந்த அமைப்பில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து விட்டு அதன் பிறகு நீங்கள் இதை வந்து கணக்குக்கு போட்டுக்கொள்ளலாம். சரியா? அடுத்து அதே சசிகுமார் உங்களுடைய இன்னொரு கேள்வி. 10ஆம் இடத்திலிருந்து நீச்ச செவ்வாய் லக்னத்தில் இருக்கும் நீச்ச சூரியனை பார்த்தால் நீச்சபங்க ராஜயோகமா? நீச்சபங்க ராஜயோகம் இல்லை, நீச்சபங்கம். நீங்க கேட்கறது துலாம் லக்னத்திற்கான கேள்வி. 10ஆம் இடத்தில் பத்தாம் இடத்துல வந்து நீச்ச செவ்வாய் இருக்கிறார். தன்னுடைய 4ஆம் பார்வையால் லக்னத்தில் இருக்கும் நீச்சனை பார்க்கிறார், இன்னொரு நீச்சனாகிய சூரியனை பார்க்கிறார். நீச்சபங்க ராஜயோகம் என்பது, நீச்சபங்க ராஜயோகம் கட்டுரையில வீடியோலே சொல்லியிருக்கிறேன் பாருங்க, தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே பிரீமியம் வீடியோ நேயர்கள் சுலபமான பதிலை வந்து எதிர்பார்க்காதீங்க. நாம் 700-800 வீடியோக்களுக்கு மேலே போட்டிருக்கிறோம். பிரீமியம் வீடியோக்கள் வெறும் 70 வீடியோக்கள் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக இந்த பிரீமியம் வீடியோக்களை விட 10 மடங்கு அதிகமான வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்த 700-800 வீடியோவில் ஒரு 10-15 அல்லது ஒரு 50 வீடியோக்கள் தான் ராசி பலனுடைய குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி பலன்கள் வீடியோவாக இருக்கும். ஒரு 50 வீடியோக்குள்ளே தான் இருக்கும். மற்றது எல்லாமே ஜோதிட விளக்கங்கள், ஜோதிட நுட்பங்களை நான் விளக்கி போட்டிருக்கின்ற வீடியோக்கள் தான். ஆகவே நீங்கள் கேட்கின்ற அத்தனை விளக்கங்களுக்கும் ஒரு திருப்திகரமான, அத்தனை கேள்விகளுக்கும் திருப்திகரமான விளக்கங்கள் என்னுடைய குருஜி டிவி சேனலில் உறுதியாக இருக்கிறது. தேடுங்க, தேடினா தான் கிடைக்கும். இதே அமைப்பை பற்றி சொல்லியிருக்கிறேன். நீச்சபங்க ராஜயோகம் என்றால் என்ன, நீச்சபங்கம் என்றால் என்ன, இரண்டிற்கும் உள்ள வித்தியாசங்களை தெளிவாக சில நிலைகளில் விளக்கியிருக்கிறேன். ஆகவே தேடுங்கள். நீங்கள் இப்போது கேட்கின்ற கேள்வி சசிகுமார், நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்சபங்கம் அப்படிங்கிறதா சொல்லப்படுகிறது. அவை ராஜயோகமாக எப்போது மாறுகிறது அப்படின்னா உச்ச கிரகத்தோடு, ஒளி பொருந்திய கிரகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது. அதை வந்து நான் வந்து வேறு விதமாகவும் விளக்கியிருக்கிறேன். அதாவது பௌர்ணமி சந்திரன் அந்த நிலையில் ஒரு குரு, உச்ச குரு, உச்சனோடு சேர்தல், உச்சக அது வந்து பாவகிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, உச்சனோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு நிலையில் ஒரு நீச்சன் உச்சனோடு சேர்ந்திருக்கின்ற நிலையில் நீச்சபங்க ராஜயோகத்தை தருவார். ஒளிபொருந்திய குருவால் பார்க்கப்படும் போது நீச்சபங்க ராஜயோகத்தை தருவார். பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்டு பௌர்ணமி சந்திரனின் தொடர்பை ஏற்படுத்தும் போது இந்த அமைப்புகளில் தான் உச்சனோடு சேர்தல், உச்சனின் பார்வை பெறுதல், குருவோடு தொடர்பு கொள்ளுதல், வலிமை வாய்ந்த குருவோடு தொடர்பு கொள்ளுதல்,
பௌர்ணமி சந்திரனோடு தொடர்பு கொள்ளுதல், பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் 90-95% ஒளித்திறனுடன் கூடிய சந்திரனோடு கேந்திரத்தில் இருத்தல், அவருடைய பார்வையில் பார்ப்பதல், கேந்திரம்னா மற்ற கேந்திரங்கள் இல்லை, நேர் கேந்திரத்தில் இருத்தல். இது போன்ற அமைப்புகளில் ஒளி பொருந்திய கிரகத்தோடு தொடர்புகளில் அதிகமான தொடர்புகளில் அந்த நீச்ச கிரகம் இருக்கும் நிலையில அந்த நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தையும் தாண்டி அதிகமான பலனை தரக்கூடிய, தன்னுடைய காரகத்துவத்தை முழுமையாக தரக்கூடிய நீச்சபங்க ராஜயோக அமைப்பை அடையும். இதுதான் உண்மை. ஆகவே எந்த நிலையிலும் அந்த உச்சகிரகத்தோடு எத்தனை டிகிரி நெருங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. அந்த உச்சகிரகம் பங்கம் இல்லாமல் ராககத்து இவர்களோடு சேர்ந்து ராககத்துகள் அமைஞ்சிடக்கூடாது. நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்சபங்கம் என்பது உண்மைதான், நீச்சபங்க ராஜயோகம் கிடையாது. இந்த அமைப்புல துலாம் லக்னத்திற்கு கேட்கறீங்க, 10 செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார், ஆனாலும் அவர் அங்கே திக்பலமாக இருக்கிறார். அந்த 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 பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுவேன். ஸ்தானபலம் அடைந்திருந்தாலும் நீச்சா இருக்கிறாரு, ஆனால் நீச்ச கிரகம் நீச்ச பங்கம், சூரியனை 4 பார்வையாக பார்ப்பது அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அமைப்பில் அது ஒரு நீச்ச பங்கம் தான், ராஜயோகம் அல்ல. சரிங்களா? அடுத்து சுப்பிரமணி பிச்சாண்டி ராகு மற்றும் கேது தங்களுடன் சேர்ந்த கிரகத்தின் பலனை தங்களுடைய தசையில் என்ன கேக்குறீங்க? ராகு மற்றும் சுப்பிரமணி பிச்சாண்டி ராகு மற்றும் கேது தங்களுடன் சேர்ந்த கிரகத்தின் பலனை தங்களுடைய தசையில் தருவார்கள் என்பது விதி. கரெக்டு. ராகு கேது தங்களுடன் சேர்ந்த கிரகத்தின் பலனை ராகு கேதுகளுடைய தசையில தருவாங்க. ஒரு எடுத்துக்காட்டாக சுக்கிரனின் நட்சத்திரங்களில் பிறந்த ஒருவருக்கு கேதுவுடன் இணைந்த கிரகம், கேதுவுடன் ஒரு கிரகம் இணைந்து இருந்து தசா நடத்தினால் பலன் எவ்வாறு இருக்கும்? எந்த நட்சத்திரத்தில் பிறந்தா என்ன, சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்தா என்ன? கேள்வியே தப்பாக கேட்குறீங்களே. சுக்கரனோட நட்சத்திரம் கேதுவுடன் ஒரு கிரகம் இணைஞ்சிருக்குதா, அந்த கிரகத்தின் பலனை கேது கொடுத்துட்டு போகிறாரு. ராகு கேதுக்களுடன் இணைந்த கிரகம், ராகு கேது அந்த கிரகத்தில் ராகு கேது தான் பலனை தருவார். பறி கொடுக்குதுன்னு சொல்கிறனே, ராகு கேதுக்களுடன் இணையும் ஒரு கிரகம் தன்னுடைய சுய இயல்பை ராகு கேதுக்களுடன் இணையும் தூரத்தை பொறுத்து பறி கொடுக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். 8 டிகிரிக்குள் இருக்கிறதா, 13 டிகிரிக்குள் இருக்கிறதா, 22 டிகிரிக்குள் இருக்கின்றதா அப்படிங்கிறது ஒரு நிலை. 22 டிகிரியில் இருக்கின்ற கிரகம் தன்னுடைய சுய இயல்பை தரும், தன்னுடைய சுய காரகத்துவங்களை தருகின்ற நிலையிலும் இருக்கும். ஆனாலும் அதனுடைய கிரகத்தின் காரகத்துவங்களை ராகுவும் தருகின்ற நிலையில கலப்பு பலன்களாக இருப்பார். ராகு கேதுக்களுடன் ஒரு கிரகம் 22 டிகிரிக்குள், 22 டிகிரிக்கு மேலே ராகு கூடையோ கேது கூடையோ 22 டிகிரிக்கு மேலே ஒரு கிரகம் போயிடுச்சுன்னா அந்த கிரகம் நல்ல இயல்போடு தான் இருக்கும். ரெண்டு ராசியில் ஒரே ராசியில் ரெண்டு கிரகம் சேர்ந்திருந்தாலும் அதை இணைவுன்னு சொல்ல முடியாது. அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை நிச்சயமாக ஜாதகருக்கு தரும் அமைப்பில் தான் இருக்கும். நிச்சயமாக ராகுக்கேதுகளோடு அது சேர்ந்து அதை வந்து கொடுக்கலேன்னு அர்த்தம். 22 டிகிரிக்குள்ளே வந்துட்டா அதுவும் இயல்பாக இருக்கிறது, ராகுவிற்கும் அதனுடைய சாயல் பட்டு விட்டது, அதனால் ராகு அந்த கிரகத்தின் அமைப்பை செய்யும் தகுதியில் இருப்பார். அது ஒன்று, அந்த கிரக பலனை ராகு கவர்ந்து இழுக்க ஆரம்பிப்பார். 13 டிகிரிக்குள் நெருங்குகின்ற அந்த கிரகம் ராகுவுடைய தன்னுடைய சுய இயல்பை பறிகொடுக்கப் போகிறது. 13 டிகிரிக்குள்ளே வந்தவொடனே அவருக்கு ஃபுல்லாக ராகுவுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவார். 8 டிகிரிக்குள் வந்து விட்டார், கிரகம் செத்து போச்சு. அப்படியே நெருங்க 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 கிரகணமாகிக்கிட்டே போகிறார்னு அர்த்தம். அந்த கிரகத்தின் பலனை ராகு தான் தருவார். அப்படி போயிடும், ராகு திசையில் மட்டும்தான் கிடைக்கும், ராகு திசை தான் கொடுக்கும். ராகு கேதுக்கள் தான் அந்த கிரகத்தின் பலனை தருவார்கள். அந்த 22, 13, 8 டிகிரி வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இது வந்து ரொம்ப இதாக இருக்கும். 22 டிகிரிக்கு அப்பால் ராகு கேதுக்களுடன் இருக்கும் கிரகம் சுய இயல்போடையே இருக்கும். 22 டிகிரிக்கு உள்ளே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கலப்பு பலன்களை செய்ய ஆரம்பிக்கும். கிரகமும் உயிரோடு இருக்கும், ராகுவும் கேதுவும் அந்த பலனை தருவதற்கு சக்தியோடு இருப்பார்கள். 13 டிகிரிக்கு உள்ளே வந்துட்டாலே கிரகம் வந்து அவர் தான் தருவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிகிரி கேட்ட மாதிரி அது இயல்பை குறைத்து கொண்டே வரும். அந்த கிரகத்தின் ஒளி அமைப்பையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த கேள்விக்கான காரணம், சுக்கிரனின் நட்சத்திரங்களில் பிறந்த ஒருவருக்கு தன் வாழ்நாளில் கேது தசா வர வாய்ப்பில்லை, இதை பற்றி தாங்கள் கூறியதாக தெரியவில்லை. சுக்கிரனுடைய தான் கண்டிப்பாக 110 வயசில் வராதே, கேது தசையில் வந்து வராது. அப்போ இதுதான், அதாவது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா என்ன? கேள்வியை தப்பாக கேட்குறீங்க சுப்பிரமணியன் பிச்சாண்டி, கேள்வியை தப்பாக கேட்குறீங்க. எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் என்ன, அதை பற்றியெல்லாம் பிரச்சனைகள் இல்லை. ராகு கேதுக்கள் கேது தசை வரலன்னா என்ன, கேது தன்னுடைய சேர்ந்திருக்க தன்னை கேது தசை வரலன்னா அந்த கிரகத்துடைய அமைப்பு வந்து அந்த தசா புக்திகளில் நடக்கும். தசைக்கும் புக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தசைக்கும் புக்திக்கும் உள்ள வித்தியாசம், தசாநாதனுடைய கண்ட்ரோலில் தசாநாதன் தான் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு அமைப்புன்னு சொல்கிறேன்.
சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கேதுவுடன் ஒரு கிரகம் இணைந்து இருந்த தசை நடத்தினா என்ன, தன்னுடைய இயல்பை அது கேதுவோடு சேர்ந்து பறிகொடுத்திருக்கும். அந்த தசை டன்னி தான், அந்த 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 கிரகத்துடைய முழுமையான காரகத்துவம் கேதசையில் தான் கிடைக்கும். அப்போ கேதசையாக வராது, கிடைக்காதுன்னு அர்த்தம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு இதுதான் நேரடியான பதில். கேதசை வராது, நிலை நெருங்கி போச்சு, ராகு கேதுக்களோட நெருங்கி போச்சு, கேதுவோடு நெருங்கி போச்சு. சுக்கர அவருக்கு 110 வயசில் தான் கேது வரும். அப்போ அந்த கிரகம் அந்த 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 காரகத்துவம் அவருக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம், முழுமையாக கிடைக்காதுன்னு அர்த்தம். புக்திகளில் குறைவாக கிடைக்கும், முழுமையாக குறைவாக கிடைக்கும், புக்திகளில் கிடைக்க குறைவாக கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற கேள்வி, சுக்கர தசையில் அவர் பிறந்துட்டார், சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் அவர் பிறந்துட்டார், கேது தசை வரவே வராது, 100 வரவே வராது. அப்போ கேதுவோடு அந்த கிரகம் இணைஞ்சிருந்தா நீங்கள் சொல்கிறீங்க ராகு கேது தசையில் தான் அந்த கிரகத்தோட காரகத்துவம் கிடைக்குன்றீங்க. அப்போ கிடைக்காதுன்னு அர்த்தம், கேது தான் கொடுப்பாரு, கேது தசை வராது. இந்த நீங்கள் சொல்லுகின்ற கேதுவுடன் இணைந்த கிரகத்தின் காரகத்துவம் நிச்சயமாக அவருக்கு குறைவாக கிடைக்கும், அந்த கேது புக்திகளில் கிடைக்கும். கேது தசை வந்தால் முழுமையாக கிடைக்கும், வராது அதனால் கிடைக்காது. சரியா? இதை பற்றி தாங்கள் கூறியதாக தெரியவில்லை, அதெல்லாம் சொல்லியிருக்கிற நீங்களே தான் புரிஞ்சுக்கணும். தங்களின் எழுத்து மற்றும் வீடியோக்களை கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து படித்து மற்றும் பார்த்து வருகிறேன், நன்றி குருஜி. சரி, விஜய், அடுத்து விஜய் ஒன்று கேட்குறீங்க, ரொம்ப முக்கியமாக கேட்குறீங்க. ஒரு இடத்தில் பல பேர் இறக்கிறார்கள், எடுத்துக்காட்டாக விமானத்தில் 196 பேர் மறைவு, அப்படியானால் அனைவருக்கும் மரணிக்க வேண்டும் என்ற விதி இருந்தே ஆகுமா, அல்லது வேறு காரணங்கள் இருக்கிறதா? ஜோதிடர்களிடம் பல பேர் எழுப்பும் கேள்வி இது, இதற்கு தங்களால் தான் பதிலளிக்க முடியும் குருஜி. உண்மை விஜய், அதாவது ஒரு இடத்துல பல பேர் இறக்கிறார்கள், எடுத்துக்காட்டாக விமானத்தில் விமான விபத்தில் 196 பேர் இறந்துடுறாங்க, ஆனால் அப்படி எல்லாருக்கும் மரணிக்கணும்னு அந்த விதி இருக்குமா? ஆம், மரணத்தின் முனையை இவர்கள் சந்திக்கப் போகிறார்கள். அன்றைக்கு அந்த 196 பேரும் அவர்கள் அனைவருடைய ஜாதகத்திலும் அட்டமாதிபதி தசை, அட்டமாதிபதி அமைப்பு, அவர்கள் ஆயுள் குறையும், ஆயுள் முடியும் அப்படிங்கிற அமைப்பு. அன்றைக்கு அந்த விமானத்தில் பயணிக்கிற பைலட்டிலிருந்து ஏரோஸ்டஸ்லேருந்து பேசஞ்சர் வரைக்கும் நிச்சயமாக எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும். இதில் தப்பி பிழைக்கிற 196 பேர்னு சொல்லிட்டீங்க, அதில் 2 பேர் பேசஞ்சர்ஸ் வந்து டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டு ஃப்ளைட்டை விட்டுருப்பான், அல்லது அவனுக்கு வீட்டில் ஏதாவது தடங்கள் இருந்திருக்கும், கிளம்பும்போதே லேட்டாக கிளம்பியிருப்பான், ஏர்போர்ட்டுக்குள்ள செக்கிங்கில் எதையாவது ஒன்று ஆயிருப்பான், ஆயுள் குற்றம் இல்லாதவர், அன்றைக்கு மரணிக்க இயலாதவர். சில பேர் பாருங்கள் பேட்டி ஏர்போர்ட்டுக்கு வெளியிலே கொடுப்போம், பாருங்கள் சார் நான் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் சார், 1/2 நேரத்தில் பார்த்தா ஃப்ளைட்டு வெடிச்சிருச்சு, ரன்வேல போகிறத போதே ஃப்ளைட்டு வெடிச்சிருச்சு, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், கெஞ்சினேன் கதறினேன், என்னை உள்ளே அனுப்பலை. அவருக்கு ஆயுள் கெட்டியாக இருக்கிறது. சரி, இதை நீங்கள் கேட்குற கேள்வியான உண்மையான நோக்கத்தையும் சொல்லிட்டுமா? இந்த 196 பேருன்றது உண்மையான அமைப்பு. அதே நேரத்தில் அந்த நகரமே பூகம்பத்தில் அழிகிறது, விமானம் மேலெழும்பிக் கொண்டிருக்கிறது, திடீர்னு எரிமலை வெடிக்கிறது, திடீர்னு பூகம்பம் வருகிறது, 10,000-20,000 பேர் செத்து போயிட்டாங்க. அது வந்து தனிமனித விதி அல்ல, அது வந்து பிரபஞ்ச விதி, பால்வெளி மண்டல விதி என்று நான் சொல்லக்கூடிய பூமியின் ஒரு பகுதிக்கு ஒட்டுமொத்தமாக நடக்கக்கூடிய ஒரு பேரழிவு. ஒரு பேரழிவு நடக்கின்ற விதி தனிமனித ஜோதிட விதி வேற, பால்வெளி மண்டல விதின்னு சொல்லப்படுகின்ற பிரபஞ்ச விதி வேற. பிரபஞ்ச விதி ஒரு இடத்தில் செயல்படுத்தப்படும் பொழுது தனி மனித விதி அந்த இடத்துல செல்லுபடியாக செயலற்று போய்விடும். அப்போ சுனாமியில் 100,000 பேர் இறந்துட்டாங்க, 10 மாத குழந்தையும் இறந்து விட்டது. அந்த குழந்தை பிறக்கும்போது அதற்கு 90 வயது வரைக்கும் வாழ்கின்ற ஆயுள் அமைப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு பேரழிவின் முன்பு ஒரு பூமியில் ஏதேனும் ஒரு பகுதியில் ஒரு பேரழிவிற்கான பிரபஞ்ச விதி தனி மனித விதியை செல்லுபடியாக்க முடியாத செயலற்று போக வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரபஞ்ச விதி அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தனி மனித ஜாதகங்கள் செயலற்று போயிடும். இதுதான் உங்கள் நீங்கள் கேள்வி கேட்டதோட நோக்கம். 196 பேர் சாகிறது, 200 பேர் 300 பேர் சாகிறது, ஒரு சிறிய விமான விபத்து, விமான விபத்து பெருசு தான் ஆனால் 300 பேர் சாகிறது, தனி மனித விதிக்குள் அடங்கும். அந்த தனி மனித விதிக்குள் ஆயுள் முடிய போகின்ற அத்தனை பேரும், ஒரு 300 பேர் செத்துட்டாங்க, அந்த 300 பேரும் தனி மனித விதிக்குள் அன்றைக்கு அவர்கள் ஆயுள் முடிபவர்களாக இருப்பார்கள். ஆயுள் முடியும்
அமைப்பு இல்லாதவர் அன்றைக்கு அந்த விமானத்தை தவற விடுவார். ஏதேனும் ஒரு வகையில் அவர் வெளியே வந்து பிழைத்து விடுவார். உள்ளே ஒட்டுமொத்தமாக இணைகின்றவர்கள் அனைவருமே அந்த நொடியில், ஒவ்வொரு நொடி வேணால் முன்னாடி பின்னாடி வரலாம், அந்தந்த நொடிகளில் அவர்களுடைய மரணத்தை சந்திக்கும் அமைப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். இதை ஆய்வு செய்து நிச்சயமாக உறுதிப்படுத்தலாம். ஆனால் பேரழிவு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தின் ஒட்டுமொத்தமான பூகம்ப மரணம், பூகம்பம் அமைகிறது, மனிதன் கண்டுபிடித்த விமானம் விபத்துக்குள்ளாகிறது, பிரச்சனை பாயிண்ட் வந்துருச்சா உங்களுக்கு, மனிதன் கண்டுபிடித்த ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகிறது, மனிதன் கண்டுபிடித்த ஒரு ரயில் விபத்துக்குள்ளாகிறது, அதெல்லாமே வந்து ஒரு 200-300 பேர் 1000 பேர் இறக்குறாங்க. அந்த அமைப்புகள் அத்தனைக்குள்ளேயும் வந்து தனிமனித விதிகள் செல்லுபடியாகும். ஒரு மனிதனால் கட்டுப்படுத்த இயலாத ஒரு பூகம்பம், ஒரு சுனாமி ஒரு இடத்தில் அப்படியே ஒட்டுமொத்தமாக அந்த மனித உயிர்களை பழிவாங்குகிறது. அது தனிமனித விதி அல்ல, அது பிரபஞ்ச விதி. பிரபஞ்ச விதி பூமியில் ஒரு இடத்தில் செயல்படும் போது தனி மனித ஜாதகம் செயலற்று போய்விடும் அப்படிங்கிற விதி ஒன்று இருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. நம்ம எல்லாம் சின்ன கொசு மாதிரி பூமியின் ஒரு பகுதியில் பிரபஞ்ச விதி செயல்படும் போது, பேரிடர் என்று சொல்லுகிறோமே, தேசிய பேரழிவு என்று சொல்லுகிறோமே, ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு எரிமலை வெடிக்கிறது, அந்த எரிமலை வெடிக்கிறதுனால ஒரு நகரமே புதையுண்டு போகிறது, ஒரு வெள்ளம் வருகின்றது, ஒரு சுனாமி வருகின்றது, நகரமே அப்படியே தலைகளாக போயிடுது, எங்கேயும் ஒரு யாருமே பிழைக்கலை அப்படின்ற போது 10 மாத குழந்தையும் போயிடுது, 10 வயசு பையனும் போயிடுறான், 90 வயசு கிழவனும் போயிடுறான் அப்படின்ற போது அந்த ஒட்டுமொத்த பேரழிவில், அந்த ஒட்டுமொத்த சாவில், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நடக்கக்கூடிய அந்த அமைப்பில் அந்த பிரபஞ்ச விதி செயல்படும் போது தீர்க்காயுள் கொண்ட ஒரு நபர் அற்பாயுள் இறந்து போவார். இதைத்தான் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இதைத்தான் நான் சொன்ன பதில், சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? அடுத்து வெங்கடேஷ் சண்முகம். வெங்கடேஷ் சண்முகம் ஐயா வணக்கம், கேள யோகம் பற்றி விரிவாக கூற முடியுமா? கேள யோகம் இருந்த தசை கேது தசை நடந்தால் கோடிகள் கொட்டுமா? அப்படி என்றால் எந்த வழியில் பணம் வரும்? எக்ஸாம்பிள், கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்தில் குறுகேது இருந்து கேது தசை நடந்தால் எப்படி கணிப்பது? குருவே, வெங்கடேஷ் சண்முகம், இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சொன்ன மாதிரி எல்லாரும் முதல்ல வந்து பிரீமியம் வீடியோக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பொது தளத்தில் யூடியூப்பில் போட்ட பொது வீடியோக்குள்ளே பார்க்குறதுலன்னு முடிவு கட்டிங்கன்னு நினைக்கிறேன். யோக விளக்கம் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் அத்தனை யோகத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்குறேன். நான் வந்து நிறைய யோகங்களை செயல்படாது, நிறைய யோகங்கள் வந்து இதாகாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய யோகங்கள் வந்து சில யோகங்கள் முட்டாள்தனமானதுனே சொல்லியிருக்கிறேன். இந்த அமலாயோகம் கமலாயோகம்லாம் கொஞ்சம் கிண்டலாக சொல்லியிருக்கிறேன். சுபத்துவ சூட்சும உள்ள தத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு யோகங்களை பற்றியும் ஒரு முழுமையான ஒரு புரிதல் வந்துவிடும். கோடியே கொட்டுமா? அப்போ கேள யோகம், குருவும் கேதுவும் குருவும் ஒரு 13 மாதம் ஒன்றாக சேர்ந்து இருப்பார்கள். சில நிலைகளில் சில நேரங்களில் வந்து 6 மாதம் கூட இவர் இப்படி போவார் அவர் அப்படி வருவார்ன்ற போது 6 மாதம் சில இது குறையும். கேதுவும் ஒரு முழு இடத்துல 1.5 வருஷம் நிலையாக இருந்து அந்த இடத்துல வந்து குருவும் நிலையாக வரப்போகிறார்னா 13 மாதம் கேதுவும் குருவும் நிச்சயமாக ஒரு இடத்துல சேர்ந்திருப்பாங்க. அப்போ அந்த 13 மாதம் கேள யோகம் என்பது கோடீஸ்வர யோகம்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா தனகாரகன் அவர், அந்த சூட்சமவுலன்னு சொல்கிறேன் பாருங்கள், பாவக்கிரகங்களின் சூட்சமவுலு கேதுவோடு சேர்ந்தார். அப்போ இங்கே குருவுக்கு அது வேறு விதமான, அதைத்தான் கேது எதையும் வளர்ப்பார் ராகு கெடுப்பார்னு சொன்னேன். அப்போ கேது வந்து ஒரு வளர்க்கும் தன்மையுள்ள கிரகம். அப்போ தனகாரகன் குரு வந்து வளர்க்கின்ற அமைப்பில் போய் கேது போகும்போது அதிகமான தனத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் கேளயோகம் கோடீஸ்வர யோகமாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த கேளயோகம் எனப்படுவது ஒரு ராசியில் 18 மாதங்கள் கேது இருப்பார். அந்த ராசியில் சரியான நேரத்தில் முழுமையான அமைப்பில் கேது போய் சேர்ந்தால் 13 மாதங்கள் நிச்சயமாக குருவும் கேதுவும் சேர்ந்திருப்பார்கள். உலகில் பிறக்கும் அனைவருக்கும் இது பொதுவானது. உலகத்தில் பிறக்கிற அனைவருக்குமே அந்த 13 மாதங்களும் குரு, எல்லா ஜாதகத்துலேயும் வயது வித்தியாசம் இல்லாமல், எல்லா ஜாதகத்திலையும் தர வித்தியாசம் இல்லாமல், இன வித்தியாசம் இல்லாமல், மத வித்தியாசம் இல்லாமல், மொழி ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லார் ஜாதகத்திலையும் ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் அந்த குருகேது அந்த 13 மாதமும் பிறந்தவர்களுக்கு குருகேது இணைவிருக்கும். அப்போ அனைவருமே கோடீஸ்வரர் ஆகிடுவார்களா? எல்லாருமே அந்த கோடீஸ்வரர் ஆயிட முடியுமா? அது சாத்தியமா? அதுதான் நம்ம யோசிச்சுட்டு நம்ம வந்து அந்த பலன்களை எப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு தான் வந்து மிக நுணுக்கமான வேறு சில விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கேளயோகம் அப்படிங்கிறது வந்து அந்த குரு கேது, கேது குருவோடு சேரும்போது குருவின் பலன்களை, குருவின் காரகத்துவங்களை தருவார். என்ன தருவார்? குழந்தையை தருவார், பணத்தை தருவார்.
அவர் எப்படி தருவார்? லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலையில் 2/9/11 இந்த இந்த அமைப்பு சம்பந்தப்படுகின்ற அமைப்பில் 2/9/11 அதிபதிகள் வலுத்திருக்கின்ற நிலையில் கேளையோகம் நடந்தால் மிக அருமையான ஒரு நல்ல பலனை செய்யும். உதாரணமாக எங்கிட்ட அடிக்கடி வர்ற ஒரு வேலூரை சேர்ந்த ஒரு ஒரு இவர் வேலூரை சேர்ந்தவர் கேளயோகம் சரியாக கேது திசை, அந்த கேது திசையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கேது திசையில் எப்போ கேளயோகம் வேலை செய்யும்னு கேட்டார். ஐயா எனக்காக வந்து வேலூர், ஐயா எனக்காக வந்து பேர் கூட சரவணன் நினைக்கிறேன், சரவணன் தான் எனக்காக வந்து எப்போது எந்த நிலையில் எத்தனை அமௌண்ட்டுக்கு இந்த கேளயோகம் வேலை செய்யும் அப்படின்ற போது அடிக்கடி வர்றவருக்கு மேலே நம்ம எதற்கெடுத்தாலும் நம்மை நம்பி ஜோதிட ஆலோசனை செய்து அதன் பிறகு அடுத்த ஸ்டெப்பை கொண்டு போகிறார்ன்ற போது மாதம் ஒரு 2 மாதம் கூட வர்றாருன்ற போது நமக்கு அந்த முகப்பழக்கமும் ஒரு இதுவும் வந்துடும் இல்லையா? அப்போ இவ்வளோ தூரம் இதாக பண்ணி கேட்குறாரு அப்படின்றதுக்காக ஒரு கேளயோகத்தின் ஒரு பகுதியை குறித்து கொடுத்தேன். இந்த இந்த கேளயோகத்தில் இந்த கேது திசையில் இந்த குரு பக்தியில் இந்த அந்தரத்தில் உங்களுக்கு இத்தனை அமௌண்ட்டு தொகையை வந்து இந்த வகையில் கிடைக்கும். அதை தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க எப்படின்றத அதுதான் கேட்குறீங்க. அது வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அரசு சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் விஷயங்களில் உங்களுக்கு இத்தனை கோடி கிடைக்கும் அப்படிங்கிறத எழுதி கொடுத்தேன். பர்ஃபெக்டாக நான் சொன்ன அந்தரம் இதில் கரெக்டாக அதே மாதிரி ஒரு மினிஸ்டர் கூட ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சி அந்த கான்ட்ராக்ட் மூலமாக அவருக்கு நான் சொன்ன அப்படியே இதில் ஒரு ஒரு 10-20 முன்பின் லட்சங்களில் அவருக்கு அந்த தொகை கிடைச்சது. அசந்து போனார். அவர் பேரே சொல்கிறேன், வேலூர் சரவணன். அசந்து போனார், வந்து அப்படியே ரொம்ப இதாக சொன்னார், குருஜி நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த கேளயோக அமைப்பு சரியாக நீங்கள் சொன்ன அந்த அந்தரத்தில் அப்படியே நடந்தது அப்படின்னு சொன்னார். ஆக ஒரு துல்லியமான ஒரு கணக்கில் வந்து மீன லக்னக்காரர் நினைக்கிறேன். ஆமாம், மீன லக்னம் கேது குரு கேது கான் தொடர்பு ஏதோ 2ஆம் இடத்துல இருக்கிற மாதிரிங்க, மேஷத்தில் இருந்த மாதிரி ஞாபகம். ஆக அந்த 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த கேளயோக அமைப்பு நிச்சயமாக அந்த லக்னத்திற்கு அவர் சரியான அமைப்பில் இருக்கும்போது அது நடக்கும். மற்ற கிரகங்கள் அந்த எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக அந்த லக்னத்தில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த கேளயோகம் வேலை செய்யும். கேளயோகம் என்பதன் சுருக்கம் இதுதான். கேது ஒளிபொருந்திய குருவோடு சேரும்போது அந்த ஒளிபொருந்திய குருவின் தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாகிறார், எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறார். அப்போ குரு திசையில் கேது திசையில் கேது அந்த பலனை செய்வார். 7 வருஷம் குரு திசையில் குரு கேதுவோடு சேர்ந்ததுனால எதையும் வளர்க்க இருக்கின்ற கிரகமாகிய கேதுவோடு அவர் சேர்ந்ததுனால கேது வந்து குருவுக்கு நண்பர் வேறு. அப்போ அந்த அமைப்பில் வந்து குரு வந்து தன்னுடைய சுய இயல்பான தன புத்திரத்தை கொடுக்கின்ற ஒரு இயல்பில் இருப்பார். நீங்கள் என்ன கேட்குறீங்க, கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னத்தில் குரு கேது இணைந்து கேது சிறந்தால் எப்படி கணிப்பது? அதுதான் சொல்கிறேனே, சூரியன் வலுவாக இருக்க வேண்டும், குரு ஏற்கனவே உச்சமாக இருக்கிறார், 9 குடையவர், சுக்கரன் எப்படி இருக்கிறார்னு பார்க்கணும், 2 9 குடையவர்கள் எல்லாவற்றையும் மேலே சந்திரன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும், லக்னாதிபதி. இந்த 2 பேருக்கும் வீடு கொடுத்தவன் என்னவாக இருக்கிறான்? உண்மையில் இந்த 2 பேருக்கும் வீடு கொடுத்தவன் வளர்பிறை சந்திரனாகி உச்சமாக ரிஷபத்தில் இருக்கிறான்னு வைங்க, கேளயோகம் மிக அருமையாக வேலை செய்யும். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க வேண்டும். சரி, 2 பேருக்கும் இடையில் இருக்கின்ற டிகிரி அமைப்புகள் என்ன? குருவும் கேதுவும் எத்தனை டிகிரியில் இணைந்திருக்கிறார்கள்? கேதுவை விட்டு குரு வெளியே போயிட்டாரா அல்லது கேதுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா? ஜோதிடம்னா இப்படித்தான் தலை சுத்து தான் செய்யும், ஜோசியம்னா இப்படித்தான் கடகட கட 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 கடகடன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டே வரணும். கேதுவை நெருங்கி கொண்டிருக்கிறாரா, கேதுவை கேதுவோடு இணைந்து விட்டு குரு வெளியில் போகிறாரா, கேது முந்துகிறாரா குரு முந்துகிறாரா, இருவருக்கும் இடையில் உள்ள தூரங்கள் என்ன, 2 பேரும் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க? முக்கியமாக உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்கிறார்களா? ஏன்னா கடக லக்னத்திற்கு அட்டமாதிபதி நட்சத்திரம் இல்லையா, 2 பேருமே புனர்பூச நட்சத்திரம்னு பாக்கியாதிபதி நட்சத்திரம்னு வந்தால் அந்த 3 ஒரே ஒரு பாதம் மட்டும்தான், அந்த ஒரே ஒரு பாதம் 13.20 டிகிரியில் வந்து 4ல் ஒரு பங்கு, அந்த ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் அவர்கள் வந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் உச்ச வர்க்கோத்தம் வேறு வந்துடுவார், அதுவும் சரியான ஒரு அமைப்பாக இருக்காது. சில நிலைகளில் வந்து சனியை விட புதனே பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் அட்டமாதிபதி சாரத்தை விட அவர் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் அவங்க இருந்தாங்கன்னா புதன் எங்கேயாவது 3, 6, 10, 11 இடங்களில் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் அதுவும் ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் விதி.
ஆக அனைத்து நிலைமைகளிலும் 2, 9, 11 அதிபதிகள் வலுத்து குருவுக்கும் கேதுவிற்கும் இடையே நல்ல டிகிரி அமைப்புகள் இருந்து நல்ல சார அமைப்புகள் இருக்கும்போது நிச்சயமாக அந்த கேளயோகம் சில நிலைகளில் வேலை செய்யும். அது எல்லா விதமான அமைப்புகளும் பொருந்தணும், பொருந்தினாத்தான் அவர்கள் கோடிகளை கொட்டுவார்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி குருவும் கேதுவும் இணைவது முழுமையாக இணைந்திருந்தால் 13 மாதம் நடக்கும். 13 மாதத்திற்கு ஒரு முறை குரு மாறுவார். அந்த குரு மாறுற போது கேளவம் தான் கேது பிரிய முடியும். அப்போ அந்த 13 மாதம் பிறந்தவர்கள் அனைவருக்குமே குரு கேது இணைவு இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்காவது குரு திசையும் கேது திசையும் வரும். எப்படி இருந்தாலும் சில பேருக்கு ரெண்டில் ஒரு திசை எப்படியாவது வந்து மாட்டிக்கும். அப்போ அத்தனை பேருமே கோடீஸ்வரர் ஆயிடணுமே அந்த அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக இல்லையே. ஆகவே கேள யோகத்திற்கென்று நான் போட்டிருக்கின்ற தனி வீடியோவை பாருங்கள். இதுதான் வந்து கேள யோகத்தின் நீதி. அனைத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டும். ஆனால் கேள யோகம் என்பது ஒரு தன அமைப்பை கொடுக்கக்கூடியவர்தான். கேது வந்து லக்ன சுபராகி, கேதுவும் குருவும் லக்ன சுபர்னா அந்த 6 லக்னங்களை சொல்லிடுவேன். மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம். இந்த 6 லக்னங்களுக்கு கேளயோகம் நல்ல பலன்களை தரும். அந்த நல்ல பலன்களில் எத்தனை டிகிரி, என்ன நட்சத்திரம், 2, 9, 11 கூடியவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், லக்னாதிபதி அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரா என்பதை பொறுத்து கேளயோகம் நிச்சயமாக நல்ல இதில் இருக்கும். கடக லக்னத்திற்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த உத்ராட்ட இது பூச நட்சத்திரத்தில் இல்லாமல் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறதும், வேறு எந்த விதமான பங்கம் இல்லாமல் அவருக்கு ராகு இது சனி பார்வை அந்தந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் சனி பார்வை இருக்கும். சில நேரத்தில் சனி செவ்வாய் பார்வை இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே கேள யோகம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான் கடக லக்னம். கடக சிம்ம லக்னங்களுக்கு நம்ம குருவின் அணியில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய லக்னம் தான். சரியா? சரி, அடுத்த வீடியோவில் மற்ற விளக்கங்களை பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.